செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 16ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 31ஆம் நாள் தசமி. இன்றைக்கு நேற்று பிற்பகல் 1:05 முதல் இன்று காலை 10:57 வரை நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு, அதுவும் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நாதமுனி இராமானுஜர் இந்த மகா பெரியவர்களை வணங்குகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய உத்தமம். ராகு காலம் 1:30 முதல் 3 வரை, குளிகை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 வரை, சூரிய உதயம் 6:03, திதி இன்று காலை 10:57 வரை தசமி, பின்பு ஏகாதசி, நட்சத்திரம் இன்று காலை 7:01 வரை பூராடம், பின்பு உத்திராடம், யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும், விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தன வரவுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மனதில் பழைய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மேஷராசி அன்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. நீங்கள் யாரை நம்பி உதவி செய்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு பகைவர்களாக மாறுவார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். குறிப்பாக இந்த மேஷராசி, கன்னியாராசி, மகர ராசி, அதற்கப்புறம் இந்த கடகம், இவர்களுக்கெல்லாம் இந்த குழந்தை பாக்கியம்ன்றது தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சார், இதெல்லாம் ஏற்படக்கூடாது. குழந்தை பாக்கியம் விரைவாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த கப்புல்ஸ் எப்பயுமே சில விஷயங்களை தள்ளி போடக்கூடாது, ஃபஸ்ட்டு. இரண்டாவது, பெண்கள் லீனாக இருக்கணும், உடம்பு அளவை குறைக்கணும், நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணணும். தள்ளி போகுது அப்படின்னாலே, குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தள்ளி கொண்டே போகுதுன்னா மருத்துவரை கன்சல்ட் பண்ணணும். அதாவது எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து அடிப்படை. இதற்கெல்லாம் மேலாக ஆன்மீக தகவல்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு அற்புதமான கோவில் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். பித்ரு காரிய கர்மா அதெல்லாம் வந்து வீட்டில் கரெக்டாக கொடுக்குறோமா, பித்ருக்கள் ஆசிகள் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். இரண்டாவது, திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். மூன்றாவது, குருவாயூர் சென்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் செய்ய வேண்டும். குருவாயூர் அப்பனை, இவர்கள்தான் குழந்தைகளுக்கான கடவுள். சார், மற்றவங்கள்லாம் குழந்தைகளுக்கான கடவுள் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இருக்குது சார். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈசனை, ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்தால் குழந்தை கிடைக்கும். குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்தாலும் குழந்தை கிடைக்கும். அதற்கு பின்பு பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதி, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகர், சமயபுரம் மாரியம்மன், இதுதான் டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆன்மீக தகவல் குழந்தை பாக்கியத்திற்கான திருக்கோவில்கள். வேறு எதுவும் சொல்ல முடியாது. திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை போகலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை நம்பணும், அதுதான் மெயின். ரிஷபராசி என்பர்கள், உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த செயல்பாடுகளை செய்து முடிப்பீர்கள்.
மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நண்பர்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்கள், உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். வர்த்தக பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். உத்தியோக தொடர்பான பணிகளில் சோர்வின்றி சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம். கடகராசி அன்பர்கள், புத்துணர்ச்சியான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். மின் சாதனம் தொடர்பான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் சாதகமாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 5. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். பணம் புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். வாகன பயணங்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 4. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். சிம்மராசி மக நட்சத்திரம் ஆண்களாக இருந்தால் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாது. சிம்மராசி மக நட்சத்திரம் பெண்களாக இருந்தால் சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம், ஆனால் அமைதியாக இருக்க வேண்டும். கன்னியாராசி அன்பர்கள், செய்யும் செயல்களில் பதற்றமின்றி செயல்பட வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை அறிவீர்கள். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு காலதாமதமாக கிடைக்கும். மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகள் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளை அறிவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். இந்த காலதாமதத்தை எப்படி சார் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எதை எடுத்தாலும் பிரச்சனை. எங்கே போனாலும் இப்போது 5 மினிட்ஸில் நடக்க வேண்டிய வேலை வந்து 2 டேஸாக தள்ளி போகுது. இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்கை வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். தடைகள்லாம் அந்த அம்பாள் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். வியாபார பணிகளில் வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வதன் மூலம் மேன்மை ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். துலாம் ராசி விசாக நட்சத்திரம், இதில் என்ன பெரிய மிகப்பெரிய விஷயம்னா, அந்த துலாம் ராசி விசாகத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் யார் உங்களுக்கு நன்மை செய்தாலும் அவங்கள வந்து நீங்கள் தவறாக தான் நினைப்பீங்க. இறுதியாகத்தான் நீங்கள் அவர்களை நல்லவர்கள் என்று புரிந்து கொள்வீர்கள். ஆனால் கடைசியில் நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் வேஸ்ட்டு, நீங்கள் செஞ்சதும் வேஸ்ட்டு. இதுக்கு என்ன காரணம்னா, சொன்னால் சங்கடங்கள் வரும். துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது, நல்லவர்களை கெட்டவங்கன்னு சொல்லுவீங்க, கெட்டவர்களை நல்லவங்கன்னு சொல்லுவீங்க. தப்பு தப்பாகவே புரிந்து கொள்ளவர்கள் 90% அப்படி தான் இருப்பாங்க.
இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகர் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். அந்த முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விருச்சிக ராசி என்பர்கள், குழந்தைகளின் உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள். இலக்குகள் பிறக்கும்னா, நீங்கள் வந்து இதை செஞ்சால் நல்லது, இந்த வழியில் தான் நான் போக போகிறேன்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இறங்கக்கூடிய ஒரு தினம். தனுசு ராசி அன்பர்கள், குழந்தைகளின் வழியில் மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளிடம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வர்த்தக பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் வரும், பண வரவு வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக விற்காத ஒரு சொத்து இப்பொழுது விற்பனையாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மகர ராசி அன்பர்கள், உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, எண் 6. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் நீங்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் சார். கும்பராசி என்பர்கள், புதிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். சிறு குறுந்தொழில் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். புதுவிதமான தேடல்கள் மனதில் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை குறையும். மீனராசி என்பர்கள், மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும். நண்பர்களின் வழியில் எதிர்பாராத அலைச்சல்கள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும். வேகத்தை விட விவேகம் அவசியமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் இப்பொழுது அதிக அளவில் நடக்கும். வாழ்க வளமுடன்.